தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது வந்து நாகதோஷம் கால சர்பதோஷம், அதாவது கால சர்பதோஷன்றது செவ்வாய் நாகதோஷம் ராகுக்கேது இதுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கால சர்பதோஷம் அப்படின்னா என்ன, நாகதோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன, இதுக்குள்ள பரிகாரமும், இதுக்குள்ள சில வழிபாடு, இது எதனால் வருது, எல்லாருக்கும் இது வந்து இந்த நாகதோஷம் இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்றதை பற்றி நம்ம இப்போ முழுசாக பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன். இப்போ வந்து ராகுக்கேது அதாவது நாகதோஷம் எப்படி வருது, இது எப்படி வருதுன்னாக்கா, அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம கூட அடித்தா கூட நம்ம பசங்களுக்கு தான் வரும், நம்ம முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்னால் நம்ம தாத்தா, இவங்க வந்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாகங்களை அடிக்கிறதுனாலையும் வரும், இல்லை ரெண்டு நாகம் ஒன்றா இணையும் போது பிரித்தாலும் அதில் வரும். இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா, நாகங்களில் வந்து நல்ல பாம்பு, இன்றைக்கி வந்து சிவன் கழுத்திலே பாம்பு தான் இருக்குது, நாகம் இல்லாத சாமியே கிடையாது, எல்லார் கழுத்துலேயும் நாகம் இருக்குது. அது ஏன் தெய்வங்கள் நாகத்தை கழுத்தில் போட்டுக்கிட்டோம் காலையும் படுத்தும் இது பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நாகங்கள் வந்து நாகலோகனும் ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து அதை நம்ம வந்து துன்புறுத்தும் போதும் போகும்போதும் அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால அந்த நாகங்கள் பசங்களுக்கோ இல்லை பேரப்பிள்ளைக்கோ நாகதோஷம் வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் அவங்க வந்து 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதெல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க, 40 வருஷம் வயசு வரைக்கும் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தா நாகதோஷம். இந்த நாகம் இணையும் போது யாராவது பிரித்து விடு, அதாவது அடித்து பிரித்து விடுவாங்க, அது வந்து கால சர்பதோஷம். கால சர்பதோஷன்றது வந்து ரொம்ப கொடுமையானது, 40 இல்லை 45 வயசு வரும் கல்யாணம் ஆகாது, அப்படியே கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு ஒரே பிரச்சனைகளாக தான் இருக்கும், குழந்தையின்மை இருக்காது, இல்லை பல இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப நொந்து ரொம்ப மோசமாகுவாங்க. இதுதான் கால சர்பதோஷம், அதாவது அந்த கட்டத்தை கணக்கி வச்சிங்க, நாகதோஷம் வேறு கால சர்பதோஷம் வேறு. அதேமாரி இப்போ நாகதோஷம் இப்போ செவ்வாய், இது வந்து செவ்வாய்க்கு வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை நாகதோஷம் செவ்வாதோஷம் கால சர்பதோஷம், இதுக்கு வந்து கால சர்பதோஷத்துக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், நாகதோஷமும் செவ்வாதோஷத்துக்கும் பரிகாரம் இது நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்ன நேரம் பத்தாது. இப்போ வந்து ரெண்டு இந்த நாகதோஷத்துக்கும் செவ்வாதோஷத்துக்கும் இப்போ பரிகாரம் என்னென்னா, சந்தனம் குங்குமம் விவிதி பால் வில்வ இலை இது அஞ்சையும் ஒரு புற்றுக்கு கொண்டு போங்க, புத்து அதாவது எந்த இடத்துல புத்து இருந்தாலும் சரி இல்லை புத்து உள்ள கோயிலாக இருந்தாலும் சரி முருகனை வழிபடுங்க, முருகர் கோயிலில் புத்து இருந்ததுனாலும் சரி முருகனை வழிபடுங்க. முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை 48 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபட்டால் இந்த தோஷம் விலகும், கண்டிப்பாக விலகும். ஆனால் 48 செவ்வாய் அதாவது ஒரு மண்டலம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி வில்வை தழையால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த குங்குமம் பால் அந்த புத்து இருந்ததுனால் அந்த பாலை வச்சுட்டு சந்தனத்தை தெளிச்சு விட்டு விவிதி குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை அஸ்தீக சித்தாய ரட்சிப்பாய் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி, அஸ்தீக சித்தர் தான் நாகத்துக்கு தலை சிறந்தவர், அஸ்தீக சித்தாய ரட்சிப்பாய் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த வில்வ இலையை நீங்கள் தூவி விடும்போது உங்களுக்கு அந்த நாகதோஷமாக இருந்தாலும் செவ்வாதோஷமாக இருந்தாலும் 48 ஒரு மண்டலம் உங்களுக்கு கண்டிப்பாக விலகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், அதுக்கப்புறம் சகல சௌபாகியமும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து சரிங்கய்யா கால சர்பதோஷம், கால சர்பதோஷம்னா நாகத்தை இணையும் போது பிரித்து விட்றது தான், அந்த பிரித்து விட்டு அடித்து ஏதோ ஒரு நாகத்தை கொண்டுடுவாங்க,
அப்போ வந்து ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு நாகம், அந்தந்த கோயிலில் பாம்புகள் இருக்கோ அந்த அதுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு, அது அதுக்கும் ஒரு ஒரு சித்தர்கள் உண்டு. எல்லாமே நல்ல பாம்பு தான், இதில் என்னையா பேர் அப்படின்போது ஒவ்வொரு சிவன் கழுத்தில் நாகம் இருக்கா அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதேமாரி ஒவ்வொரு கோயிலில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு, அதுக்காக தான் அதுக்கு பேர் நல்ல பாம்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கால சர்ப தோஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் அந்த இதை செஞ்சுட்டு, இன்னொன்று என்னென்னா இந்த தனி அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்கும், ரெண்டு நாகம் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு நாகம் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது இணைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அதுங்க போய் அதை தண்ணீர் ஊற்றி பிள்ளையாரோ அந்த முருகரோ எந்த கோயில் இருந்தாலும், ரெண்டு நாகம் பின்னிட்டு இருக்காது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே போய் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த கால சர்ப்பதோஷம் உள்ளவங்க அதையும் செய்யணும், அந்த புத்த கோயிலில் போய் அதையும் செய்யணும், இந்த இதையும் செவ்வாய்க்கிழமை செய்யணும். இதுக்கு இன்னொரு பரிகாரமும் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை எங்கள்கிட்ட அந்த பின்னி இப்போ இது பண்ணுற கோவில் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, எட்டு நவகிரக விளக்கு, அதாவது ஒம்பது நவகிரக விளக்கு, எப்படின்னா புது அகல் ஒம்பது பகல் வைங்க, மாவிலையிலே அந்த இலையை வைங்க, ஒம்பது இலை பறிச்சுங்க, ஒம்பது இலையிலையும் நவகிரக விளக்கு சுற்றி, நவகிரகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், நவகிரகம் ஒம்பது இது இருக்கும், அந்தமாரி ஒம்பது விளக்கை நவகிரகம் கோயில் இருந்தால் அங்கே போய் ஏற்றுங்க, இல்லை நவகிரக சாமி இருந்தாலும் போய் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கோவிலில் நீங்களாக நவகிரகம் ஒரு இதை வச்சு ஒம்பது விளக்கை வச்சு ஒம்பது விளக்கையும் எரிய விடுங்க. இது செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும். இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நாகதோஷம் விலகி பெண் பார்க்கிறவங்க பெண் பார்க்குற மாதிரியும் வரும், நான் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி வரும், பெண்ணு தேடி வரும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு முக்காவாசி நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துடும், அதாவது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது நிறைவேறும். ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதேமாரி இந்த திருமண தடை ஆகிறவங்க, நமக்கு சிவனுக்கு கல்யாணம் நடந்த ஊர் எதுன்னா திருமணஞ்சேரி, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருமணஞ்சேரி. இந்த கால சர்ப்பதோஷம் உள்ளவங்களும் நாகதோஷம் உள்ளவங்களும் திருநாகேஸ்வரம் போய் திருநாகேஸ்வரத்தை அந்த கோயிலில் சந்திச்சுட்டு அடுத்தது திருமணஞ்சேரி வந்து அங்கேயும் அந்த கோயிலை வணங்கிட்டு மாதத்தில் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒன்று சில காரியங்கள் ஆகிற வரைக்கும் ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போயிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த திருமண தடை இந்தமாரி இதெல்லாம் இருக்காது. இந்த ஏன்னா எத்தனையோ பேர் எல்லாருமே பாருங்கள், இப்போ வந்து நிறைய பேர் வந்து பொண்ணை பெற்று அதுக்கு சரியான மாப்பிள்ள அமையில, பையனை பெற்றுட்டு அதுக்கு சரியான ஒரு பொண்ணு அமையில, இது பொண்ணு அமையில மாப்பிள்ள அமையில, ஏன்னா அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க பார்க்கும்போது இது சரியில்லை, எங்கள் ரேஞ்சுக்கு கிடைக்கல இப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எங்கள் ரேஞ்சுக்கு கிடைக்கல, ஜாதகம் எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் பையன் சரியில்லை, ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் அவங்க குடும்பம் சரியில்லை, இப்படியே மாறி 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 பேசிக்கிட்டு இதில் இன்னொரு இது இப்படிலாம் என்னென்னு அதெல்லாம் நிறையா சொல்லலாம் நான், அது நான் வீடியோவில் சொல்லக்கூடாது. அந்தமாரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு எல்லா தடையும் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு இது பிறக்கும். அப்படி எதுவுமே இல்லைங்க ஐயா, எங்கள் இப்போ நவகிரகம் விளக்கு வேணால் போடலாம், எங்கள் ஊரில் எந்த கோயிலும் இல்லை நவகிரக கோயிலும் இல்லை புத்தும் இல்லை அப்படின்னா புத்து இருக்கிறது தேடி போங்க, கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதை கேட்காத இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் முன்னோர்கள் சாபத்தினால வந்த வினை தான் இது அப்படின்னும் போது, முன்னோர்கள் வந்து சிலவங்க இப்படிலாம் செய்ய வேணாம் அதெல்லாம் வேணாம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் போதும், எந்த பரிகாரமும் தேவையில்லை, காசை கொடுத்து வேஸ்ட்டாக ஏமாறலாம் வேணாம், யாரும் அந்த பரிகாரத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சாபத்தெல்லாம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, மாந்திரிகத்தால் முடியும் அதுவும் தேவையில்லை, நீங்கள் நேரடியாக போங்க, காசு செலவு பண்ணாங்க அந்த காசை இங்கே போட்டு செலவு பண்ணுங்க, செலவு பண்ணி போங்க, போய் இது பண்ணி வைங்க. கடைசி நேரத்தில் இந்த கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரெண்டு பாம்பு பின்ன மாதிரி ஒரு கல் ஒரு இதை செதுக்க சொல்லி அதை கொண்டு போய் எங்கேயாவது இல்லாத இடத்த கோயிலில் அதை வச்சுருங்க, அந்த கல்லை, அதை கல் இல்லை அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஒரு இது பண்ணி அதை அந்த கல்லை கொண்டு ஒரு விநாயகருக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சாலும் சரி
வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க, உங்களுக்கு சரியாக போடும் கண்டிப்பாக. இதில் வந்து நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட யோசனையோ இல்லை அந்த அந்த இதெல்லாம் கழிச்சாச்சு, அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் கழிக்கலாம் முடியாது. இது இந்து மூலியமாக தான் நடக்கும், இது மூலியமாக நடக்கும். சிவபெருமானை வேண்டிங்க, வில்வ பூஜை பண்ணுங்க. வில்வத்தை நீங்கள் இது பண்ணாலே போதும், புத்தாண்ட போய் வில்வத்தை நீங்கள் வந்து அந்த நாகத்து மேலே அந்த புத்து மேலே தூவி விட்டாலே போதும். அஸ்தீக சித்தாய ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி தூவி தூவி விட்டாலே போதும். அஸ்தீக சித்தரை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு நாக தோஷங்கள் சில இதெல்லாம் உங்களுக்கு வந்து விலகிடும். நீங்கள் இதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டோ அது இது பண்ணிக்கிட்டோ பெரிய இடத்துல போய் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு அதை போய் கழிச்சுக்கிட்டலாம் நீங்கள் வந்து இருக்க வேணாம். இது மெனக்கெட்டு செய்யுங்க. ஒரு முறை கும்பகோணம், இது எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு முறை கும்பகோணம் வந்து திருநாகேஸ்வரமோ திருமணஞ்சேரியும் கண்டிப்பாக வந்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லாமே சகல சௌபாகியமும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சொல்லி சில பேர் போய் அனுபவப்பட்டு அவங்க நல்லாயிருக்கு சாமின்னு சொன்ன ஒரு இது தான் இது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். மெயின் இந்த பூஜை, இப்போ நான் மூணு பூஜை சொல்லியிருக்கேன். இந்த மூணு பூஜையில் நீங்கள் எந்த பூஜையை வேணாலும் ஒரு ரெண்டு பூஜை பண்ணால் போதும், எல்லாமே சிறப்பாக நடக்கும். அடுத்தது இந்த கால சர்ப தோஷம் அப்படின்றதுக்கும் கால சர்ப யோகம் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்குது. கால சர்ப தோஷம் ஒன்று இருக்குது, கால சர்ப யோகம். இதை ரெண்டையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கட்டத்தை போட்டு காட்டுறேன். அது கால சர்ப தோஷம், இது கால சர்ப யோகம். யோகம் உள்ளவங்களுக்கு எப்படி எப்படி நடக்கும், சர்பதோஷம் உள்ளவங்களுக்கு என்னென்ன நடக்கும், இதில் வந்து உங்களுக்கு நான் ரெண்டையும் சொல்கிறேன். இப்போ நான் போட்ட வீடியோவில் செவ்வாதோஷம் உள்ளவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம், இது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வேறு ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்கள்.